வணக்கம், நான் தான் உங்க மாயவரம் ஏஎன் சண்முகம். 2023 குருபெயர்ச்சி பலன்கள். இந்த 2023 குருபெயர்ச்சி பலன்களில் 27 நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டான பலன் என்னங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில் இந்த சுவாதி நட்சத்திரத்துக்கு உண்டான பலன் என்னங்கிறத இந்த வீடியோ பதிவில் நாம் இப்போ பார்க்கலாம். சுவாதி நட்சத்திரம் இது யாருடைய பாத நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா ராகு பகவானுடைய பாத நட்சத்திரம். அது மட்டும் இல்லை, இந்த சுவாதி நட்சத்திரம் நாலு பாதமும் எதில் அடங்குன்னு பார்த்தீங்கன்னா துளாராசியில் அடங்கும். அதனால் நான் சொல்லக்கூடிய இந்த பலன் வந்து துளாராசி நேயர்களுக்கு பொருந்தும். இந்த 2023லேருந்து 2024 வரைக்கும் வரக்கூடிய இந்த குருபெயர்ச்சி காலகட்டங்கள் சுவாதி நட்சத்திரத்துக்கு எது மாதிரியான யோக பலனாக இருக்க போகுதுன்னு பார்த்தோம்னா, இந்த வருடத்தில் உங்களுக்கு உங்களுடைய மனபலம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு நிறையவே இருக்கிறது. யாராக இருந்தாலும் தைரியமாக பேசக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை குரு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்துவார். அதே சமயத்தில் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கும் விவசாய சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கும் இல்லை படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கும் எதுக்காவது போய் நீங்கள் கடனை யார்கிட்டையாவது போய் நின்னீங்கன்னா கேட்குற இடத்துல தாராளமாக கடன் உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதே சமயத்தில் கேட்குற இடத்துல கடன் கிடைக்குதுன்னு சொல்லி உங்களுடைய தகுதிக்கு மீறி கடனை வாங்கி அவஸ்தப்படாதீங்க. உங்களுடைய தொழிலையும் வியாபாரத்தில் எது மாதிரியான லாபங்கள் இருக்குது அந்த லாபத்துக்கு தகுந்த மாதிரி இந்த கடனை வாங்கினா நம்ம அடைக்க முடியுமான்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கடன் வாங்குறது ரொம்ப உசிதம். அதே சமயத்தில் குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே கடனை அடைக்கக்கூடிய ஒரு யோகம் குருபகவான் உங்களுக்கு ஏற்படுத்தும். அதனால் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை, எல்லாருமே உங்களை நம்புவார்கள். உங்களை முகத்தை பார்த்தாலே எல்லாருமே உங்களை நம்பக்கூடிய ஒரு ஆளாகவே இருப்பீங்க. நீங்கள் இவன்ட்ட கொடுத்தா கடன் திருப்பி வந்துருவான்னு உங்கள் முகத்தை பார்த்தாலே கடனை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இந்த வருடத்தில் நிறையவே நடக்கும். அதே சமயத்தில் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவங்களுக்கு நேருக்கு நேராக அவங்க செய்கிற தப்புகளை சுட்டி காட்டக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை குருபகவான் உங்களுக்கு உண்டு பண்ணுவார். நீங்கள் தப்புனா தப்பு சரினா சரி நேருக்கு நேராக உங்கள் முகத்தை பார்த்து நீங்கள் சொல்லிகிட்டே போவீங்க. அது உங்களோட சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஒரு பயத்தையும் பதற்றத்தையும் ஏற்பட்டோம். என்னப்பா அவர் எவ்வளோ பெரிய ஆள் அவர்கிட்ட போய் இப்படி பேசுகிறேன்னு நீங்கள் அவங்களே உங்களை எச்சரித்தாலும் நான் என்ன தப்பாக சொல்லிட்டேன் அவங்க பண்ணின தப்பு அப்படின்னு நேருக்கு நேராக சொல்லிட்டு போயிட்டே இருப்பீங்க. உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு பண செலவழித்து திருமணம் போன்ற சுபகாரியங்களை செய்யக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த இடத்துல குருபகவான் உங்களுக்கு ஏற்படுத்துவார். குடும்பத்தில் உள்ளவங்கள்ட்ட எல்லார்ட்டையுமே ரொம்ப ரொம்ப நீங்கள் நல்லா அன்போடு படுவீங்க. பிரிந்திருந்த உறவுக்காரங்களாம் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு உங்கள் மூலமாக நிறைய விஷயத்தில் நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. உங்களை உதாசனைப்படுத்தவர்களே உங்கள்ட்ட உங்களுடைய உதவியை நாடி வரக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த வருடத்தில் கண்டிப்பாக இருக்கிறது. பிரிந்திருந்த கணவன் மனைவி உறவுகளாக ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அது பார்த்திங்கன்னா அந்த துளாராசியில் உள்ள சுவாதி நட்சத்திரம் உள்ளது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி பிரிந்திருந்த கணவன் மனைவிலாம் டைவர்ஸ் கேஸுக்கு அப்ளை பண்ணிகிட்டு இருந்தவங்களாம் அங்கே கோர்ட்டு ஏறி அவங்களே வந்து நல்ல விஷயமாக பேசல நான் அவ கூட சேர்ந்து வாழ்கிறேன் இல்லை என் புருஷனோடய சேர்ந்து வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பெல்லாம் குரு பகவான் அந்த சுவாதி நட்சத்திரங்களுக்கு கணவன் மனைவாக இருக்கிறவர்கள் டைவர்ஸ் கேஸ்னு ஏறி இறங்கிட்டு இருந்தாங்க அவங்களே சேர்ந்து வாழக்கூடிய ஒரு யோகப்பை வருட இந்த வருடத்தில் குரு பகவான் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கிறது. வெளியூரில் போய் படிக்கணும் வெளியூரில் வெளிநாடு சம்பந்தமாக விசா அப்ளை பண்ணிட்டு காத்துட்டு இருந்தவர்கள் இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நல்லபடியான ஒரு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. வீட்டில் சில பேர் தங்கி பணிபுரியக்கூடிய வாய்ப்பு நிறைய பேர் இருக்கிறது. வீட்டில் பெண்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா தொழில் கணவருக்கு உதவியாக ஏதாவது ஒரு மாவரைக்கிற இயந்திரம் வாங்கி தையல் இயந்திரம் வாங்கி ஏதாவது பார்ட் டைப் ஜாப்பாக ஏதாவது பண்ணக்கூடிய யோகம் இப்போலாம் இந்த சுவாதி நட்சத்திரம் உள்ள பெண்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கிறது. இன்னும் நீண்ட காலமாக இடமாற்றம் கேட்டுருப்பாங்க, அதான் வேலை பார்க்கறது ஒரு இடம் அது குடும்பம் ஒரு இடமா இருந்துட்டு இருக்கோம் அவங்க சொந்த ஊருக்கே அவங்களுக்கு இடமாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. உங்களை ஒரு காலத்தில் எல்லாருமே ஏமாற்றியவர்களாக இந்த உங்களுடைய உதவி நாடி வந்து நிற்கிறது உங்களுக்கே மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. திருமண தடையாக இருந்துகிட்டு இருந்த விஷயங்களில் அந்த தோச ஜாதகங்கள் செவ்வாய் தோசம் நாகதோசம் கலத்திர தோசம் போன்ற தோச ஜாதகங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த ஒரு இடத்துல திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கிறது. குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு கண்டிப்பாக அவங்க பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை இல்லாத சம்பந்த விஷயமாக ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கவங்க பரிகாரம் பண்ணிட்டு இருக்கலாம் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. உங்களுடைய தொழில் வியாபாரம் அடுத்த கட்ட லெவலில் நோக்கி போகக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த வருடத்தில் நிறையவே இருக்கிறது. படித்து முடித்து விட்ட கல்லூரி மாண மாணவிகளை கண்டிப்பாக இந்த சுவாதி நட்சத்திரம் உள்ள கல்லூரி மாண மாணவிகளை கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இன்னும் சிலருக்கு படிப்புக்கே சம்மந்தம் இல்லாத வேலையும் கிடைக்கும். என்னடா அது படிப்புக்கே சம்மந்தம் இல்லாத வேலை கிடைக்குதுன்னு சொல்லி வந்த வேலையை நிராகரிக்காமல் வீட்டில் இருந்தால் நாலு காசு யாருக்கு கொடுப்பா அங்கேயாவது போய் பார்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பாருங்கள். அங்கே போனதுக்கு பிறகு நீங்கள் நினைத்த மாதிரி அந்த வேலையை சில பேருக்கு பிடித்து போய் அங்கேயே நிரந்தரமாக இருக்கக்கூடிய யோக அமைப்பை குரு பகவான் உங்களுக்கு உண்டு பண்ணக்கூடிய வாய்ப்பு எக்கச்சக்கமாக இருக்கிறது. அற்புதமான யோக பலனை இந்த வருடத்தில் சுவாதி நட்சத்திர குருபெயர்ச்சி காலத்தில் நீங்கள் அடைபறீங்க. சரி சார் ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னு கேட்குறவர்களுக்கு இந்த வருடத்தில் உங்களால் முடிந்த அளவுக்கு ஏழை எளியோர்களுக்கு தான தர்மங்களை செய்யுங்க. இந்த வருடத்தில் ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சா ஆலங்குடி சென்று குரு பகவானையும் திருநாகேஸ்வரம் சென்று ராகு பகவானை ஒரு முறை வழிபட்டு வருவது மிகப்பெரிய ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. வாரந்தோறும் செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் விநாயகர் வழிபாடு முருக வழிபாடு பண்ணுறது இந்த சுவாதி நட்சத்திரங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இந்த 2023 குருபெயர்ச்சி பலன்கள் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அனைத்து விதமான நன்மையும் அளிக்கட்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.